நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆங்கில கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற போயத்தினுடைய தமிழ் சம்மரியை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஒரு இயற்கையை சார்ந்த கண்ட்ரி லைஃபை நேசித்து எழுதக்கூடிய ஒரு கவிஞர். தினசரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் போயமாக எழுதுவார். ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற இந்த போயம் மவுண்டெயின் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அண்ட் இந்த ரோட் நாட் டேக்கன் 1916 பப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட இது ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். இனி போயத்துக்குள்ளே போகலாம். டூ ரோட்ஸ் டைவர்ஜ்னு எல்லோவுட், இரண்டு பாதைகள் ஒரு காட்டின் நடுவே பிரிந்து நிற்குது. ஓகே, எல்லோ வுட்டு அப்படிங்கிறது ஏன்னா இது ஆட்டம் சீசன், வுட்டுங்கிறது ஃபாரஸ்ட்டை மென்ஷன் பண்ணுது. அண்ட் நம்ம போய் தனி ஆளாக நிற்கிறாரு, சாரி என்னால் ரெண்டு ரோட்லேயுமே போக முடியாது ஒரே டைமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அண்ட் பி ஒன் ட்ராவலர் லாங் ஐ ஸ்டுட் அண்ட் லுக் டவுன் ஒன் ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட். ஒரு ரோடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உற்று நோக்கிறேன். டு வேர் இட் பெண்ட் இன் த அண்டர் க்ரோத், அது வளைஞ்சு ஒரு புதர் வழியாக செல்கிறது, எனக்கு அதுக்கு மேலே பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்லை. தென் டுக் தி அதர் ஆஸ் ஜஸ்ட் அஸ் ஃபேர் அண்ட் ஹேவிங் பெர்ஹாப்ஸ் த பெட்டர் கிளைம், நான் இன்னொரு ரோடையும் பார்க்குறேன், இரண்டு ரோடுகளுமே ஒரே போல தான் இருக்குது. அண்ட் த செகண்ட் ஒன் கொஞ்சம் பெட்டர் கிளைம் கொடுக்குது பிகாஸ் இட் வாஸ் கிராஸி அண்ட் வாண்டர்ட் வியர், முழுக்க புல்வெளியாக இருக்குது, எந்த காலடி படங்களுமே தெரியல. தோ ஆஸ் ஃபார் தட் த பாசிங் தேயர், யாருமே போகிறதுக்கான அடையாளம் அங்கே இல்லை, ரொம்ப குறைவான மக்கள் தான் அந்த ரோட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஹேட் வான் தம் ரியலி அபவுட் தி சேம். அன்றைய காலை பொழுது இரண்டு ரோடுகளுக்கும் சமமாக தான் வருது. இன் லீவ்ஸ் நோ ஸ்டெப் ஹேட் ட்ரோடன் பிளாக், இலைகள் அசைஞ்சே கொடுக்கலை, எந்த காலடி தடமும் இது வரைக்கும் படலை. ஓ ஐ கேப் த ஃபஸ்ட் ஃபார் அனதர் டே, ஒரு ரோடை நான் இன்னொரு நாள் பயன்படுத்திக்கிறேன். எட் நோயிங் ஹவு த வே லீட்ஸ் ஆன் டு வே, எனக்கு அந்த ரோடு என்னை எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஐ டவுட்டட் இஃப் ஐ ஷுட் எவர் கம் பேக், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நான் திரும்பி வருவேனா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ சூஸ் தட் வே, ஆனாலும் நான் அந்த சவால்கள் நிறைந்த அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். போயட் தன்னுடைய டிசிஷனை எல்லாருக்கும் உறக்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சம்வேர் ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் மீன்ஸ், எவ்வளவு காலங்கள் ஆனாலும் நான் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி சொல்ல முடியும். டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் அ வுட், ஒரு ஃபாரஸ்டில் ரெண்டு பாதைகள் போச்சுது, நான் எதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா ஒன் லெஸ் ட்ராவல்டு பை, குறைவாக மக்கள் பயணித்த அல்லது மக்கள் அந்த சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணாத ஏரியாவை தான் நான் என்னுடைய பாதையாக தேர்ந்தெடுத்தேன். அண்ட் தேட் ஹேஸ் மேட் ஆல் தி டிஃபரன்ஸ், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. ஸோ இதோடு இந்த போயம் முடியுது. இந்த போயம் மூலமாக போயட் நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு சாய்ஸஸை கொடுக்கும், ரெண்டு வாய்ப்புகளை வழங்கும். அதில் எல்லாரையும் போல் பழகின விஷயத்தையே நாமளும் பண்ண போகிறோமா, இல்லை சேலஞ்சிங்காக எதையாவது எடுத்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோமா? ஸோ மை டியர் லிசனர்ஸ், சாய்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அதில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.